தொற்றிலிருந்து பூரண குணமடைந்த அமைச்சர் காமராஜ் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 19ஆம் தேதி உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் தொற்று இருப்பது உறுதியானது. இதனையடுத்து வென்டிலேட்டர் உதவியுடன் அமைச்சருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். உடல்நிலையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து கடந்த 30ஆம் தேதி அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார். தற்போது பூரண குணமடைந்ததால் அமைச்சர் காமராஜ் மருத்துவமனையிலிருந்து இன்று வீடு திரும்பினார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்பு ஆசிரியர்கள் ஒருவார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் டிபிஐ வளாகம் முன்பு 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்தனர். ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக டிபிஐ வளாகத்தைச் சுற்றி ஏராளமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை கொடுங்கையூரில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த இளைஞர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முத்தமிழ் நகரைச் சேர்ந்த தியாகராஜன் என்ற சலூன் கடை உரிமையாளர் ஆன்லைன் சூதாட்டத்தில் சுமார் 6 லட்சம் ரூபாய் வரை இழந்ததாக கூறப்படுகிறது. மேலும் வங்கி நிதி நிறுவனங்களில் 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அவர் தொடர்ந்து ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அந்த பணத்தையும் இழந்ததால் வங்கிகளில் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தியாகராஜன் தவித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அவர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்தார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்டத்தை ரத்து செய்வதற்கான சட்ட மசோதா தாக்கலாகவிருந்த நிலையில் நேற்று நிகழ்ந்த இந்த உயிர் பலி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவுடனான எல்லையில் எந்த ஒரு புதிய சவாலான சூழல் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருப்பதாக விமானப்படை தளபதி பதாரியா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் எல்லை விவகாரம் குறித்து சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சுட்டிக்காட்டினார். பேச்சுவார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அதன் அடிப்படையில் படைகளை விலக்கிக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். J-20 ரக போர் விமானங்களை லடாக் எல்லையில் சீனா நிறுத்தியபோது இந்தியா ரஃபேல் ரக விமானங்களை களமிறக்கியதாகவும் இதனால் சீனா பின்வாங்கியுள்ளதாகவும் பதாரியா கூறியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா நிலையத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. வேதா இல்லம் அமைப்பதை எதிர்த்து ஜெயலலிதா அண்ணன் மகன் தீபக் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இன்னும் எத்தனை நினைவு இல்லம் அமைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் 17 தலைவர்களின் நினைவிடம் பராமரிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சமூகத்திற்கு சிறந்த சேவையாற்றிய காந்து நேரு உள்ளிட்டோருக்கு நினைவில்லம் அமைப்பதில் தவறில்லை என்றனர். அதே நேரத்தில் அனைத்து மறைந்த முதலமைச்சர்களின் வீடுகளையும் நினைவு இல்லமாக மாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக தமிழக அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.